நம்ம ஏன் நம்ம பிரெயினுக்கு சந்தோஷங்களை காட்டணும் அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த விஷயம் புரியறதுக்கு நம்ம ஒரு சினாரியோவே எடுத்து பேசுவோம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெக்கேஷனோ இல்லை ஒரு தீம் பார்க்கோ இல்லை ஒரு ட்ராவலோ கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தீம் பார்க் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 ரூபா அந்த தீம் பார்க்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப எக்ஸைட் ஆகிறான். ஸோ நான் தீம் பார்க் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். ஸோ இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா கிட்டே போய் பேசுகிறான். பேசும்போது அவங்க அம்மா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து என்னவோ பண்ணு, ஆனால் அவங்க அப்பா கிட்டே கேட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பையன் அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அவங்க அப்பா வந்து அப்பா அவங்க அப்பாவும் வந்தாச்சு. வந்த பிறகு அவங்க அப்பா என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு, எப்படி எப்போ கேட்டால் கிடைக்கும், ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போய் மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக போகணும்ப்பா, என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அவங்க அப்பாவும் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்போதைக்கு வேண்டாம், இந்த வாட்டி வேண்டாம், அடுத்த வாட்டி போகலான்னு சொல்லி அந்த பையனை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபினான்ஷியலாக காசு கொடுக்கல சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த பையன் என்ன கேட்குறான்னா, இப்போ காசு தான் பிரச்சனை அப்படின்னா, காசு வந்துருச்சுன்னா நான் போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இப்போ இந்த காசு தான் பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட இது காசு இருக்குது, ஏன் இந்த காசு வச்சு போகவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டவுடனே அவங்க அப்பாவும் சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சரி பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறான், இந்த பையனுக்கு காசு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு காசு இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணுறான், ஸோ காசு இருந்தால் தான் போக முடியுங்கிறது எனக்கு தெரியுதுங்கிறதுனால அப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு பார்க்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கும்போது ரெண்டு பேர் வந்து தரங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் வந்து டைம் நெருங்க 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 கடைசியில் இப்போதைக்கு கஷ்டங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற அந்த பையன் யோசிக்கிறான். அந்த பையன் யோசிக்கும் போது ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 400 ரூபீஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சவுடனே அந்த பையன் அந்த வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் அந்த 3 நாளில் 400 ரூபா சம்பாதிச்சிடலாம். அதே மாதிரி அந்த தீம் பார்க்குக்கு கட்டிட்டு அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கும் போயிடுறான். ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், தேவைங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த நம்ம நம்மளோட பிரெயினுக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம எப்போ காட்டுறோமோ அதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த பையன் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால தான், ஸோ அவங்க அம்மா கிட்டே கேட்டு ஃபெயில் ஆகி, அவங்க அப்பா கிட்டே கேட்டு ஃபெயில் ஆகி, அகெயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறான், அப்பயும் ஃபெயில் ஆன பிறகும் வேறு என்ன வழியை வந்து இருந்தால் நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து, ஸோ அதுக்கு ஓகே இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத, இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, இவனோட தேவையை இவனோட ஆசைகளை அவனோட பிரெயினுக்கு அவன் காமிச்சிட்டான். ஸோ அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் அந்த இடத்துல காமிச்சதுனால தான், ஸோ அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஃபெயில் ஆன விஷயமும் இன்னொரு 4வதான ஒரு வாய்ப்பை அவன் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கான காரணம், தேவையை சந்தோஷத்தை அவனோட பிரெயினுக்கு அவன் காமிச்சதுனால மட்டும்தான். இதுவே அந்த பையன் சரி ஓகே அம்மா காசு கொடுக்கல அப்பா காசு கொடுக்கல என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்மளால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அப்படின்னா, அதோட அவன் அந்த மாதிரி டூர் போகிறத பற்றி மறந்துடுவான். ஒரு கவலைகளை உள்ளே வச்சுக்கிட்டு ஓகே ஆமாம் பண்ண முடியாது தானே, காசு இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணிவிடுவான், அவன் வந்து நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவான். ஸோ இந்த மாதிரி இந்த தீம் பார்க்குக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எந்த இடத்துலையுமே இந்த பிரபஞ்சம் அவனுக்கு காமிச்சிருக்கவே காமிச்சிருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்தோட அல்டிமேட் சந்தோஷம், ஸோ அந்த தீம் பார்க்கு போனால் நிறையா ரைட்ஸ் இருக்கும், வாட்டர் ரைட் இருக்கும், மேலேருந்து கீழே வர ஃப்ரீ ஃபால் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எப்போ நம்ம காட்டுறோமோ அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம கண் முன்னாடி இந்த பிரபஞ்சம் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த வழியை நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி போனாலே போதும் நம்ம அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ரகசியம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நகருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட கேள்விக்கான பதில் எப்பயுமே நாம் மட்டும்தான்.